சுந்தரகாண்டம் 43வது சர்க்கம் 3-4 சர்க்கம் ஜம்பு மாலியை அனுப்புகிறான். இப்போது ராவணன் கிங்கரர்களெல்லாம் கொல்லப்பட்டதை கேட்டு கோவமுற்று அவர் வந்து அவனை எப்படி கொல்லப்படுறார், அதை தவிர அங்கே இருந்த ஒரு பெரிய ஆலயத்தோட சுவர்களெல்லாம் எப்படி இடிக்கப்படுறாருங்கிறதை இந்த சர்க்கத்தில் பார்க்குறோம். தத்த கிங்கரான் ஹத்வா ஹனுமான் தியானம் ஆஸ்திதக வனம் பக்னம் மயா சைத்திய பிராசாதோ ந விநாசிதக தஸ்மாத் பிராசாதம் அப்யேவம் இமம் வித்வம்சயாம்யகம் இதி சஞ்சிந்திய மனசா ஹனுமான் தர்ஷயன் பலம் சைத்திய பிராசாதம் ஆப்ளுத்திய மேரு ஸ்ருங்கமிவோன்னதம் ஆருரோக ஹரிஸ்ரேஷ்டோ ஹனுமான் மாருதாத்மஜக. கிங்கரர்களெல்லாம் கொண்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக ஹனுமான் வந்து சிந்தனையில் ஆழ்ந்தாராம். இந்த வனம் என்னால் அழிக்கப்பட்டு விட்டது, ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆலயம் போன்ற ஒரு பெரிய மாளிகை இருக்கே, இது சும்மா விட்டுட்டேனே, இதை அழிக்கலையே அப்படின்னு நினச்சார். அதனால் இப்போ இந்த மாளிகையும் இதே மாதிரி நான் துவம்சம் பண்ண போகிறேன் அப்படின்னு மனசில் நிச்சயம் பண்ணிட்டு வானர வீரரான ஹனுமான் தன் முழு வலிமையும் காட்டி மேரு மலையனோட சிகரம் மாதிரி இருந்து தான் அந்த பெரிய மாளிகை, அந்த மாளிகையின் மேலே தாவி குதித்து ஏறினார். ஆருஹ்யகிரி சங்காஷம் பிராசாதம் ஹரியூதபக பபௌ ச சு மகாதேஜாக பிரதிசூரியவோதிதக சம்பிரதிருஷ்ய சதுர்தர்ஷம் சைத்திய பிராசாதம் உத்தமம் ஹனுமான் பிரஜ்வலன் லக்ஷ்மியா பாரியாத்ரோபமோ அபவத் சபூத்வா சுமகாகாயக பிரபாவான் மாருதாத்மஜக திருஷ்டம் ஆஸ்போடயாமாச லங்காம் சப்தேன பூரயன் தஸ்யாஸ்போடித சப்தேன மகதா ஸ்ரோத்ர காதினா பேதுர் விஹங்கமாஸ்தத்ர சைத்யப்பாலாஷ்ச மோஹிதாக அஸ்திர விஜயதாம் ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலக ராஜா ஜயதி சுக்ரீவோ ராகவேண அபிபாலிதக தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்ட கர்மணக ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜக ந ராவண சஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் ஷிலாபிஸ்து பிரஹரதக பாதபைஷ்ச சஹஸ்ரஷக. இப்போது மலை மாதிரி இருக்கிற அந்த மாளிகையினுடைய உச்சியில் ஏறி நிற்கிறச்சு அவரை பார்த்தா இன்னொரு சூரியன் வானத்தில் உதித்த மாதிரி அப்படி ஒரு ஒளியோடு விளங்கினாராம் ஹனுமார். அசைக்க முடியாத அந்த மாளிகையை உலுக்கி அசைச்சு வெற்றி பொலிவோடு பிரகாசித்த அவர் வந்து பாரியாத்திரம் அப்படின்னு குல பர்வதங்களில் ஒன்றாது தங்கமயமான மலையாக அந்த மலை மாதிரி அந்த பாரியாத்திரம் மலை மாதிரி ஜொலித்தாராம் அந்த மாளிகையின் மேலே நின்று ஹனுமான். பெரிய உடல் பேரொளி இதெல்லாம் எடுத்துருந்த வாயுகுமாரர் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இலங்கா நகரத்தையே அதிர வைக்கும்படியான சிங்கநாதம் பண்ணினார். அந்த செவிகளையே கிடிக்கிற மாதிரி இருந்த பேரொலியால் ஆகாசத்தில் பறந்து கொண்டிருந்த பறவைகள்லாம் பயந்து போய் கீழே விழுந்துருது. அதை தவிர கட்டடத்தை பாதுகாத்த பாதுகாவலர்கள்லாம் மயக்கம் அடித்து விழுந்துட்டாங்க, அவ்வளோ ஒரு பெரிய சத்தம் போட்டார். அப்போ என்ன சொன்னார், அஸ்திரத்தில் வல்லுலனான ராமனுக்கு வெற்றி உண்டாகட்டும், மகாபலசாலியான லக்ஷ்மணனுக்கும் வெற்றி உண்டாகட்டும், அந்த ரகுராமனால் காப்பாற்றப்பட்டு வரும் சுக்ரீவ மன்னருக்கும் வெற்றியோடு விளங்கட்டும், அவருக்கும் வெற்றி உண்டாகட்டும், எல்லாருக்கும் நன்மையை பண்ணுறவரும் கோசல நாட்டு மன்னரும் ஆகிய ராமபிரானுடைய அடிமை நான், என் பெயர் ஹனுமான், வாயுபுத்திரன், எதிரிப்படைகள் எல்லாம் அழித்து விடுவேன் அப்படின்னு முன்ன சொன்னதே திருப்பி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறார். 1000 ராவணர்கள் சேர்ந்து நின்றாலும் யுத்தத்தில் என்னை எதிர்கொள்ள முடியாது, பாறைகளையும் ஆயிரக்கணக்கான மரங்களையும் வீசி இந்த லங்கப்பட்டணத்தை கதிகலங்க பண்ணிவிட்டு மைதிலிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லா ராட்சஸர்களும் பார்த்துட்டு இருக்கச்சே நான் வந்த காரியத்தை முடிச்சுட்டு போவேன் அப்படின்னு போன சர்க்கத்தில் சொன்ன அதே தான் இப்போ திருப்பி இன்னொருத்தரை சொல்கிறார் எல்லாருக்கும், ஏன்னா அங்கே கேட்காதவர்களுக்கெல்லாம் இங்கே கேட்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி உரத்து சொல்லிட்டு பெருந்தோல் படைத்த அந்த வானர தலைவராகிய ஹனுமான் மாளிகையிலிருந்து
அங்கே இருந்த அரக்கர்கள் எல்லாம் பயப்படுற மாதிரி பயங்கரமாக கர்ஜனை பண்ணினாராம். அந்த கர்ஜனையை கேட்டவுடனே நூற்றுக்கணக்கான கட்டட பாதுகாவலர்கள் ஈட்டி கத்தி கோடாலி இந்த மாதிரி நல்ல ஆயுதங்களெல்லாம் எடுத்துகிட்டு ஹனுமானை நோக்கி வேக வேகமாக ஓடி வந்தார்கள். பெரிய பெரிய சரீரம் இல்லையா அவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ராட்சசர்களுக்கு பல வகையான தங்கப்பிடியோட கதைகள் இரும்பு தடி இதெல்லாம் எடுத்துட்டு ஹனுமானை தாக்கி சுற்றி சுற்றி அப்படியே வளைச்சின்னு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியனுக்கு ஒப்பான பாணங்களால் அந்த வானரோத்தமனை தாக்கினார்கள். அப்போது அவரை பார்த்தா எப்படி இருந்ததுனாக்க, கங்கையினுடைய பிரவாகத்தில் ஒரு பெரிய சுழிப்பு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாயுகுமாரனை சுற்றி இருந்தவர்கள்லாம் கங்கையில் இருந்த சுழிப்பு மாதிரி அவரை சூழ்ந்துன்னு சுற்றி 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 வந்தாங்களே. எப்படி நம்ம சுழலுக்குள்ளே ஆட்டு ஆப்பிட்டுன்னா நம்ம உள்ளே போயிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாயுகுமாரனை சுற்றி சுற்றி கங்கையில் இருக்கிற சுழல் மாதிரி அவர்கள்லாம் சுற்றி சுற்றி வந்தார்கள். உடனே ரொம்ப கோபம் வந்துடுது மாருதிக்கு. இன்னும் பெரிய உருவத்தை எடுத்துட்டார். எடுத்துட்டு பெரிய மாளிகையினுடைய பொன்மயமாக இருந்தான் ஒரு தூண், அதை அப்படியே அசைச்சு பிடுங்கி நூற்றுக்கணக்கான தடவைகள் அதை சுற்றினாராம். அதை சுற்ற 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 அதோடய பவர் ஜாஸ்தியாகிடும் இல்லையா. உடனே அங்கே நெருப்பு பற்றின்னு இருந்தான், மாளிகையும் பற்றிண்டு எரிய ஆரம்பிச்சிருந்தான். இப்போ நம்ம ஸ்லோகம் இதில் பார்க்கலாம். அர்தயித்வா புரீம் லங்காம் அபிவாத்ய சமைதிலீம் சம்ருத்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரக்ஷசாம் ஏவம் முக்த்வா மகாபாஹூ சைத்யஸ்தான் ஹரியூதபக நநாத பீம நிர்ஹ்ராதோ ரக்ஷசாம் ஜனயன் பயம் தேன சப்தேன மகதா சைத்யபாலாஷதம் யயுஹு ருஹீத்வா விவிதான் அஸ்திரான் பிராசான் கட்கான் பரஸ்வதான் விஸ்ருஜந்தோ மகாகாயா மாருதிம் பர்யவாரயன் தே கதாபிர் விசித்ராபிஹி பரிகை காஞ்சனாங்கதைஹி ஆஜக்னுர் வானரஸ்ரேஷ்டம் பாணைச்சாதித்ய சன்னிபைஹி ஆவர்த்த இவ கங்காயாஸ்தோயஸ்ய விபுலோ மகான் பரிக்ஷிப்ய ஹரிஸ்ரேஷ்டம் ச பபௌ ரக்ஷசாம் கணக ததோ வாதாத்மத க்ருத்தோ பீமரூபம் சமாஸ்திதக பிராசாதஸ்ய மகாம்ஸ்தஸ்ய ஸ்தம்பம் ஹேம பரிஷ்கிருதம் உத்பாட்டயித்வா வேகேன ஹனுமான் பவனாத்மஜக ததஸ்தம் பிராமயாமாச சததாரம் மகாபலக தத்ரச்ச அக்னிசமபவத் பிராசாதச்சாப்பியதஹ்யத. அதான் அது பிராமயத்தினா அதை சுழற்றி அதில் அப்படியே நெருப்பு வந்துடுது, அதனால் மாளிகையும் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிருது. தஹ்யமானம் ததோ திருஷ்ட்வா பிராசாதம் ஹரியூதபக சராட்சச சதம் ஹத்வா வஜ்ரேணேந்திர இவ அசுரான் அந்தரிக்ஷே ஸ்தித ஸ்ரீமான் இதம் வச்சனம் அப்ரவீத் மாத்ருஷானாம் சஹஸ்ராணி விஸ்ருஷ்டானி மகாத்மனாம் பலினாம் வானரேந்திராணாம் சுக்ரீவ வசவர்த்தினாம் அட்டந்தி வசுதாம் கிருஷ்ணாம் வயமன்யே ச வானராஹ தசநாகபலாஹ் கேசித் கேசித் தசகுணோத்தராஹ கேசின் நாக சஹஸ்ரஸ்ய பபூவு ஸ்துல்ய விக்ரமாஹ. அந்த மாளிகை கட்டடம் அப்படியே எரிஞ்சுன்னு இருக்கிறத பார்த்தார் ஹனுமார். அப்போ பார்த்தா அவர் எப்படி இருந்ததுன்னா, வஜ்ராயுதத்தால் அரக்கர்களையெல்லாம் கொன்ற இந்திரன் மாதிரி நூற்றுக்கணக்கான அரக்கர்களையெல்லாம் கொன்னுட்டு வெற்றி வீரராக இருந்தவர் ஆகாசத்தில் இருந்தபடியே ஒரு பெரிய பிரகடனம் பண்ணினாராம். சுக்ரீவனோட ஆணப்படி நடக்கின்றவர்களான மகாபலம் பொருந்திய ஆயிரக்கணக்கான வானர வீரர்கள் இந்த உலகம் முழுவதிலும் என்னை போல தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்தே இருக்கிறார்கள். அதில் சில வானரர்கள் 10 யானை பலம் கொண்டவர்கள், சிலர் 10 மடங்காக உயர்ந்த பலம் கொண்டவர்கள், சில பேர் என்னென்னா 1000 யானைகளுக்கு நிகரான ஆற்றல் உடையவர்கள், சிலர் அளவே இட முடியாது அந்த மாதிரி பலம் கொண்டவர்கள், சிலர் வாயுக்கு நிகரான பலம் கொண்டவர்கள்,
சிலர் எதிர்க்கவே முடியாத பலம் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட வான வீரர்கள் என்னுடைய ராஜாவாகிய சுக்ரீவனுடைய படையில் இருக்காங்க அப்படின்னு தங்களுடைய படைபலத்தை அவர் அவங்க அந்த இவர் ராட்சசர்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறார் ஹனுமான். தசநாகபலா கேச்சித்து கேச்சித் தசகுணோத்தராக கேச்சின் நாகசகசிரஸ்ய பபூவுஸ்துல்ய விக்ரமாக. இங்கே நாக நாகங்கிறது வந்து யானையை குறிக்கிற வார்த்தை. சந்தி சௌகபலா கேச்சித் கேச்சித் வாயுபலோபமாக அப்ரமேயபலாச்சான்யே தத்ராசன் ஹரியூதபாக ஈத்ருக்விதைஸ்து ஹரிபிர் வ்ருதோ தந்த நகாயுதைஹி சதைஷத சஹஸ்ரைஷ்ச கோடிபிர் அயுதைரபி ஆகமிஷ்யதி சுக்ரீவஹ சர்வேஷாம் வோ நிஷூதனஹ நேயமஸ்தி புரி லங்கா ந யூயம் ந ச ராவணஹ யஸ்மாத் இக்ஷ்வாகுநாதேன பத்தம் வைரம் மகாத்மனா. இந்த மாதிரி பலசாலிகளான பற்களையும் நகங்களையுமே ஆயுதமாக கொண்ட நூறு நூறாயிரம் கோடி பத்து கோடி கணக்கான வானரங்களால் சூழப்பட்டு சுக்ரீவன் உங்கள் எல்லாரையும் கொல்றதுக்காக வரப்போகிறார். அவரோட கூட இக்ஷ்வாகு வம்ச தலைவரான ஸ்ரீராமனு வருவார். அந்த ராமனுடைய அடங்காத விரோதத்தை பெற்றுவிட்ட ராவணனும் நீங்களும் இந்த இலங்கை பட்டணமும் இன்னும் அதிக நாட்கள் இருக்கவே போகிறதில்லை, இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் ஒரு அல்டிமேட்டம் கொடுக்குறார் ஹனுமான். தன்னை பற்றியும் தன்னுடைய ராஜாவாகிய சுக்ரீவனை பற்றியும் ராமனை பற்றியும் லக்ஷ்மணனை பற்றியும் படைகளை பற்றியும் எல்லாத்தையும் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் அங்கே இருக்கிற ராட்சச படைகளுக்கு. இத்யாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே சுந்தரகாண்டே த்ரிசத்வாரிம்ஷ சர்கஹ ஸ்ரீஹரியே நமஹ. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம். வீரதீர சூர ஹனுமந்தன கீ ஜெய் ஜெய் ஸ்ரீராம். மகாபரிவாசரணம். அடுத்து 44வது சர்க்கத்தில் அவர் ஜம்பு மாலியை எப்படி கொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்ம விவரமாக பார்க்கலாம். நன்றி.